பாக்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு சிங்கம் பேசுகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் ஒரு ஹேக்கர் கண்டென்ட் தான் கைஸ். இவன் ஹேக்கரால் என்ன இலவு பக்கு என்ன இலவுனே தெரியல, வெறுப்பு மீறாத கேம் விளையாடியே. சும்மா இது என்னடா, இது ஃப்ரீ ஃபயரா இல்லை பக் ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பின்னாடி ஒருத்தவரும் வந்து வாயிலே வாங்கிடுவான். யார் சாமி இவன் வந்து நம்மள்ட்டே வந்து குத்து கை சண்டை போடுறான், அடி நாங்கள்லாம் யார், எங்கள்கிட்டலாம் கைமால் உதவுமா, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சு அவனுக்கு ஒழுங்கு கட்டியாச்சு. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் கன்னு. ஓகே, இதை வச்சு இப்போ ஒரு ஹெட்செட் பலாருன்னு விழுவும் பாருங்கள், எவ்வளோ நேரம் கழிச்சு விழுவும் பாருங்கள். இப்போலாம் வந்து நம்ம மொபைல் வந்து எப்படி சொல்கிறது, சரி கட்டுறதே இல்லை. இது வந்து சிறுத்தையோட கேம் பிளே தான். ஏதோ பண்ணி கடைசி புள்ளட்னு ட்ராக் உழுது, அதுக்கு அவன் உடம்புல விழுந்ததாலே செத்து போயிருப்பான். அதுக்கு ஹெட் உழுவாமே இருந்திருக்கலாம், அது என்ன ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டு கடைசி ப்ளோட் பண்ணிட்டு விழுறது என்ன சமைவீங்க? மற்றவங்க ரூவாக்கு அவங்க அடித்தா மட்டும் எல்லா ப்ளோட்டும் ஹெட்லேயே விழுது, நாங்களாம் அடிச்சு விழுவ மாட்டேது. ஓகே கைஸ், மறக்காம நான் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ஏன்னா நான் வந்து யூடியூபோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்கேன், எப்படி சொல்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நம்ம சேனலில் எவன் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோன்னா அவரோட மொத்த ஐடியும் பேன் ஆயிரும், அவரோட மொபைல் ஹேங் ஆகும், அத்தனை பல பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு வரும். அதே மாதிரி பெல் பட்டன் ஆட்டி விட்டுருக்கேன், ஸோ அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா ஒன்றுமே வராது. அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட நம்மளோட வீடியோ டைமிங் கரெக்டாக காலைல 8 மணிக்கு உங்களுக்கு டான் டான் தினம் வீடியோ வந்துடும். வருடத்தில் 365 நாட்களும் 365 வீடியோ வரும். ஓகேவா, காலைல 8 மணிக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வருது வரல அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணே பண்ணாதீங்க. கரெக்டாக 8 மணிக்குன்னா 8 மணிக்கு வந்துடும். நம்ம லைவ் எப்போ போட்டாலும் நைட்டு 7 மணிக்கு தான் லைவ் போடுவோம். ஸோ அதனால் லைவ் ரியோ டிவியில் தான் போடுறோம். ரியோ டிவி நான் வந்து காட்டு முட்டாக கத்திட்டேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. நம்மளையும் பிடிச்சி ஒரு 1800 பேர் வந்து அங்கே ஃபாலோ பண்ணிட்டு தினமும் லைவ் பார்க்குறாங்க, ஒரு 70 பேர் பார்க்குறாங்க. அதுவே மனசு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரியோ டிவியில் மற்ற சேனலுக்கு கம்பேர் பண்ணுறா நம்ம வாட்சிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு பெருமைனே வச்சுக்கோங்களா, சிங்கக்குட்டிகள் மேலே வந்து ஒரு பெருமை, ஒரு அருமை, ஒரு அன்பு அப்படி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதுவே போதும் கைஸ், இதுவே போதும். எனக்கு வந்து ஒரு நம்மளை பிடிச்ச ஒரு 50 பேர் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பார்த்தா போதும். ஸோ அதேமாதிரி என்ன பிடிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 வாட்சிங் எடுத்தோன்னே நான் வந்து அதில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். பட் 100 வாட்சிங் நான் என்றைக்கு எடுப்பேன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அடுத்து இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வந்தலாம். பாருங்கள், மேலே வந்து ஃப்ரெண்டாக வரான். சரி ஓகே, நம்மளை தான் நம்பி வந்தால் நம்ம நண்பன் ஆக்கிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நண்பன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான். பாருங்கள், நம்மளுக்கே துரோகம் பண்ணிடுவான். கூட்ட மாதிரி கூட்டு அந்த இடத்துல கண்ணி வெடி வச்சுருவோம், நீ மேலே வாடா நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணி வெடி வச்சுருவோம். நம்மளாம் யார், சிங்கத்தையும் சிறுத்தையும் வாழட்ட முடியுமா, வாழை ஒட்டை நறுக்கிடுவோம். பார்த்தீங்களா லான்மையிலே, எதுக்கும் ஒரு சுதானமாக தான் இருந்தேன், கீழே போய்ட்டு செக் பண்ணிட்டு தான் போனேன். என்ன தான் நண்பனாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வாடாமல் அப்போலாம் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்றோன்னா நம்மளுக்கு சீன்ஸ் போட தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நைட்லாம் ஃப்ரெண்டு கூட போகாதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கே வாடாடி, எனக்கே ஸ்கெட்சி, சிறுத்தைக்கே ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து அவனை கினர் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ தான் கைஸ் நம்மளை வந்து ஒழுங்கு காட்டுறவங்களும் நம்ம ஒழுங்கு காட்டி கொண்டதாக தான் சரித்திரம். வேறு லெவலில் அவனையும் ஒழுங்கு காட்டி வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு. ஓகே கைஸ், வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். ரியோ டிவி மறக்காமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நைட் 7 மணிக்கு தரமான சிறப்பான கண்டென்ட்ஸு லைவ்லாம் சும்மா தெரிக்க விடலாம். ஸோ அதில் வந்து டோர்னமெண்ட்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, ப்ரைஸஸ் அடிச்சுட்டு. என்னடா நீ வளவலன்னு பேசிட்டு சும்மா ஓட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, கூட சீக்கிரம் வந்து ஹேக்கர் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைடா எனக்கு வந்து டைம் இல்லை, உன்னை இவ்வளோ நேரம் பார்த்ததே பெருசு, நீ என்னடா வாயில் உளறிட்டே இருக்க, ஹேக்கரிங்கான ஒரு மயிரிங்கானா, எங்கடா அவன் இருக்கா இல்லையா, பொய் புழுவியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்ததே போதும். ஓகே, இனிமேல் நம்மளை பிடிச்சவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைடா நான் ஹேக்கரை தான் பார்த்தேன், அவனு என்ன நடந்துச்சு உனக்கு இந்த மேட்ச்சில், அதை நான் பார்த்தே அவனு அது பக்கா இல்லையா, நான் பக்கா ஹேக்கரானுன்ட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஓட்டிட்டு பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஹேக்கர் வருவான். ஸோ அது வரையும் ஹேக்கர் வரமாட்டான். ஸோ அவங்களுக்கு அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட டைம் வேஸ்ட் ஆகல கூடாது இல்லையா. ஸோ நம்ம தான் வெட்டி பசங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளவோ வேலையில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கைஸ் நீங்கள் வந்து ஹேக்கர் தான் பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் கூட கண்டினியூ பண்ணுங்கள், மறக்காமல் ரியோ டிவி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம்னா என்னன்னு கூட தெரியாது, நம்ம பையில தான் அது ஏதோ ஓப்பன் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, இதில் நீ பேசலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் டிஸ்கார்ட்லாம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணல, சரி ஓப்பன் பண்ணி போடுறேன். அதேமாதிரி நம்மளோட இன்கம் வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இப்போ தான் அந்த நேற்று வந்து ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு பின்னு வந்து அந்த பின்னை நம்ம எடுத்துகிட்டு போய் நிறைய இன்கம் நிறையா அதுக்கெலாம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே மேலே ஒரு கோயிந்த வேறு உட்காந்துருக்கான், சரி அவனை எப்படி அடிப்போம் அப்படின்னு பாருங்கள். இந்த வீட்டிலலாம் அழகாக இந்த மாதிரி ஏறிடுங்க, சூப்பராக ஏறி சுற்றி வந்து சுழுக்கு எடுக்கலாம் அந்த வீட்டிலலாம் வேறு லெவலில். ஓகே, ட்ராப்லாம் போட்டு வச்சிருக்கான் பா, பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். ஓகே கேஸ் பார்த்துட்டே வரும். நெக்ஸ்ட் சீசன் எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் விரித்தனமாக புஷ் பண்ணிட்டு இந்த சீசன்லேருந்து இப்போலேருந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டுருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுங்கன்னு. நானும் சோலோ நல்லா தான் விளையாடுவேன் ஓரளவு, என்ன என் மைண்ட் செட்டுக்கு நான் ஓரளவு நல்லா தான் விளையாடுவேன். பட் இருந்தாலும் சோலோ வந்து சைக்கோ மாதிரி ஆயிரும் ப்ரோ, இப்போ ரொம்ப நேரம் விளையாடுறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லை.
ஸ்குவாட்னா கூட பேசிகிட்டே ஆடிடலாம், பட் சோலோ யார்ட்டையும் பேச முடியாது, பாட்டு கேட்டுட்டும் விளாட முடியாது. ஏன்னா வந்து சவுண்டு ஃபுட் ஸ்டெப்பு அதெல்லாம் முக்கியம், ஸ்குவாடில் கூட நம்மளுக்கு அவ்வளோவா கேட்டு ஆட தேவையில்லை. பட் சோலோவில் ஃபுட் ஸ்டெப்லாம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சோலோவில் புஷ் பண்ணலாம் வேணாம்னு. ஒரு கிராண்ட் மாஸ்டர் வரையும் கூட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆடிடலாம்னு வைங்களேன். கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் சோலோ ஆடுறது முடியாத காரியம், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஆடுறவங்க எல்லாருமே வந்து வெறித்தனமான லெஜெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சோலோ ரொம்பவே கஷ்டம். இப்போ தாங்க அந்த ஏக்கர் ஓரம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா நல்லா பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ நான் டேமேஜ் கொடுக்குறேன் அப்படின்றத மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நிற்கிறான், ஓகே ஜம்ப் பண்ணி ஒரு ஏக்கை 120 மேலே போயிடுச்சு, வைக்கலாம் 120 மேலே டேமேஜ் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் ப்ளூ வால் பின்னாடி தான் நிற்கிறான், திருப்பி ஒரு 90, இன்னும் செத்துருக்கும்னு சாவலை. சரி ஓகே விட்றா ஏதோ பக்கு மீறி அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு 90 சாவலை. என்னடா அது சாமி இப்போ ஒரு 190 சாவலை, எம்பி ஃபாட்டில் எப்படியும் ஒரு 100 மேலே குறைச்சமாக சாவலை. என்ன இளவனே தெரில, பின்னாலேருந்து இவை நான் இசை மேக்ஸிமம் பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பக்கு மீன்னு தெரில, இவ்வளோ அடி அடித்தவன் சாவே இல்லை. ஓகே கைஸ் இதை விடுங்க, நம்ம வந்து நைட் லைவ் வரும். சரி வந்துடுங்க, அண்டில் தன் பாய் பை, இட்ஸ் டிஜிபி.